ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் கருப்பாக இருக்க குழந்தைங்களுக்கு வெள்ளையை மாற்றுறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லிடுறேன். கலருன்றது நம்மளோட ஜீன்லேருந்து வருது தான், அது அந்தளவுக்கு முக்கியமே கிடையாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கலர் வந்து எப்படி இருந்தாலும் அது நம்மளோட கலர். நம்ம எப்போவுமே கலருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு சிலர் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி கலருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக நான் எப்போவுமே கொடுக்க மாட்டேன். நீங்களும் கலருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு சில காரணத்தினால நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நேச்சுரலான ரெமெடி, ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக வேலை செஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த பீட்ரூட் ஜூஸில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து விரலி மஞ்சள். விரலி மஞ்சளை நான் வந்து அரைச்சி இந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியில் பாதி தக்காளியை இந்த மாதிரி சாறு வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் வைக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் எலுமிச்சைப்பழம், ஒரு எலுமிச்சைப்பழத்தில் கால்வாசி சேர்த்துருக்கேன். எலுமிச்சைப்பழம் ப்ளஸ் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். பீட்ரூட் ஜூஸு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு கால் பாகம் எலுமிச்சைப்பழம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தக்காளி வந்து ஒரு பாதியில் பாதி. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி டப்பாவில் வச்சுட்டு எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் தக்காளியை வந்து நீங்கள் புழிஞ்சிட்டு அந்த தக்காளி சாறு வந்து சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணணுமோ அப்போ வந்து ஜஸ்ட் தக்காளி ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா தக்காளி நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வரும். அப்போ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த ரெமெடியை அப்படியே ரெடி பண்ணி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு தக்காளி சேர்த்த அப்புறமா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணாதீங்க. 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 ஹவர் முன்னாடியே உடம்பு ஃபுல்லாக ஒரு பஞ்சில் இதை தொட்டு தொட்டு அப்ளை பண்ணி விட்டுடுங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் காய விட்டுடுங்க. காஞ்ச அப்புறமா தண்ணி தெளித்து குழந்தைங்களுக்கு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி சோப்பு போட்டு குளிக்க வைக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் டிசீஸ்லாம் இருந்தால் அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் சரியாக போயிடும். கடுகெண்ணெய் வந்து நேச்சுரலாகவே நம்ம இந்த மாதிரி உடம்பில் ஏதாவது ப்ராப்ளம், ஸ்கின்னில் தோலில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் தோல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பீட்ரூட் ஜூஸ் வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் எந்த கெட்டியான பொருள் நம்ம சேர்க்கலை. அப்ளை பண்ண அப்புறமா காஞ்ச அப்புறமா எடுக்க கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அப்ளை பண்ணி அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டேன். ஜஸ்ட் தண்ணி மாதிரி தான் இருக்கும், அப்படியே ரொம்ப மெலிசான ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்க வச்சுக்கலாம். குளிக்க வைக்கும்போது சோப்பு இல்லை நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி குளிக்க வச்சுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுட்டு தேய்ச்சிட்டு குளிக்க வச்சுக்கலாம். எப்போவும் நார்மலாக குளிக்கிற மாதிரி அப்ளை பண்ணுறது மட்டும் ஒரு 1 ஹவர் முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ரெகுலராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். விரலி மஞ்சள் எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் சேர்த்தா இப்போ நீங்கள் பாய் பேபிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீசையை முளைக்கிறது, ஒரு சிலர் மஞ்சள் தேய்ச்சா மீசை வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விரலி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். விரலி மஞ்சளை கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதாவது உடச்சி இடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. வேணும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விரலி மஞ்சளை வச்சு நிறைய நம்ம சேனலில் டிப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.